தற்போது நாம் நாட்டு மருத்துவத்தில் காண்பிருப்பது சேற்றுப்புண் வந்தால் அதை எப்படி குணப்படுத்துவது என்பதை பற்றிதான். மருந்தோன்று இலையை மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து இரவில் பற்று போட்டு காலையில் கழுவி விடவும். இப்படி 3 நாட்கள் செய்து வந்தால் விரைவில் குணமடைந்துவிடும். சலவை நூல் துணியை சுட்டு கரியாக்கி அதனை தேங்காய் எண்ணெயில் கலக்கி புண்களில் தடவி அனல் காட்டினால் 2-3 நாட்களிலேயே குணமாகி நல்ல பயனை தரும். கடுக்காயை அரைத்து இரவில் புண்களின் மீது பூசிக்கொண்டு படுத்து காலையில் கழுவி விடவும். இப்படி செய்து வந்தால் நல்ல குணமடையும். அடிக்கடி சேற்றுப்புண் ஏற்பட்டால் மதுஷ் ருஷிச் என்னும் ஆயுர்வேத சூரணத்தை தேன் அல்லது நெய்யுடன் கலந்து தினமும் காலை மாலை 10 கிராம் சாப்பிட்டு வந்தால் புண் ஆறுவதுடன் மறுபடி எப்போதும் வரவும் வராது. கத்தை காம்பை தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயை புண் உள்ள இடங்களில் தடவி வந்தால் விரைவில் குணமடைந்துவிடும். இந்த நாட்டு மருத்துவத்தை பயன்படுத்தி வந்தால் சேற்றுப்புண் குணமாகுவதுடன் நல்ல ஆரோக்கியத்தையும் மனித உடலுக்கு தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இதேமாரி வீடியோ மறுபடியும் உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க. வணக்கம்.